நாதாபும் பாஷாவும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான். பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். ஆசாவின் ராஜ்யபாரத்தில் யூதா தேசம் செழிப்பாய் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் தேசமோ சீர்குலைந்து பாழாய் போயிற்று. கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் தேசத்தின் மீது வருகிறது. தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்து அசைய பண்ணுகிறார். அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்தில் இருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்குகிறார். அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் கர்த்தர் அவர்களை நதிக்கப்பாலே சிதறடிக்கிறார். கர்த்தர் சொன்ன பிரகாரம் இஸ்ரவேல் ஜனத்தார் தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல அசைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்திரமான ராஜ்யம் நடைபெறவில்லை. யூதா தேசத்திலே ஆசா என்னும் ஒரே ராஜா ராஜ்யபாரம் பண்ணின காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜ்யபாரம் 6 அல்லது 7 ராஜாக்களின் கைகளுக்கு மாறி மாறி வருகிறது. ஆசா யூதாவின் மேல் ராஜாவான போது இஸ்ரவேல் தேசத்திலே யெரொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவனுடைய 20ஆம் வருஷ ராஜ்யபாரத்தில் ஆசா யூதாவின் மேல் ராஜாவானான். ஆகாப் யூதா தேசத்திற்கு ராஜாவான போது இஸ்ரவேல் தேசத்திலே யெரொபெயாம் ராஜாவாயிருக்கிறான். ஆசாவின் ராஜ்யபாரம் முடியும் போது இஸ்ரவேல் தேசத்தில் உம்ரி ராஜாவாயிருக்கிறான். யூதா தேசத்தில் ஆசா ராஜாவாயிருக்கும்போது இஸ்ரவேல் தேசத்திலே யெரொபெயாம் நாதாப் பாஷா ஏலா சிம்ரி திப்னி உம்ரி என்று ஒவ்வொருவராக மாறி மாறி ராஜாவாயிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அழித்து போட முயற்சி பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை விட்டும் தாவீதின் வீட்டாரை விட்டும் பிரிந்து போனதினால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அகியா தீர்க்க தரிசனமாய் சொன்ன பிரகாரம் யெரொபெயாமின் குடும்பம் நிர்மூலமாகிறது. யெரொபெயாமுக்கு பின்பு அவனுடைய குமாரன் நாதாப் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடக்கிறான். ஆசாவின் ராஜ்யபார காலத்தில் இஸ்ரவேலில் ராஜ்யபாரம் பண்ணிய ராஜாக்களின் விவரம் வருமாறு நாதாப் பாஷா ஏலா சிம்ரி திப்னி உம்ரி ஆகாப். நாதாபின் சகோதரன் அபியா வியாதியில் விழுந்து செத்துப்போனான். நாதாப் தன் சகோதரனுடைய மரணத்தை பார்த்து தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வர வேண்டும், அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் இருக்க வேண்டும். ஆனால் நாதாபோ
கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அவன் பாவமான வழிகளில் நடக்கிறான். எரபயாம் தானிலும் பெத்தேலிலும் கன்றுக்குட்டிகளை நிறுவினான். அவனுடைய குமாரன் நாதாப் தன் தகப்பன் நிறுவின கன்றுக்குட்டிகளை ஆராதிக்கிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு போய் கர்த்தரை ஆராதிப்பதை நாதாப் தடை பண்ணி விடுகிறான். நாதாப் பாவம் செய்வதோடு இஸ்ரவேலையும் பாவம் செய்ய பண்ணுகிறான். இதன் நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் நாதாவின் மீது வருகிறது. கர்த்தர் அவனை சீக்கிரமாய் அழித்து போடுகிறார். எரபயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 2 வருஷம் மாத்திரமே இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். நாதாபின் ஆட்சி காலம் சீக்கிரத்தில் முடிந்து போகிறது. நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெரிஸ்தருடைய பட்டணமாகிய கிபெத்தோனை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அப்போது இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாஷா என்பவன் நாதாபுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான். பாஷா நாதாபை கிபெத்தோனிலே வெட்டி போடுகிறான். நாதாப் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் நாதாபின் மீது பிரியமா இல்லை. அவர்கள் நாதாபை பாதுகாக்கவில்லை. பாஷா நாதாபுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிய போது இஸ்ரவேல் ஜனத்தார் பாஷாவோடு சேர்ந்து கொள்கிறார்கள். பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3வது வருஷத்திலே அவனை கொன்று போட்டபின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். ராஜாக்களையும் ராணிகளையும் கொன்று போட்ட சில சம்பவங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு, இஸ்போசேத் இவனுடைய வேலைக்காரர்கள் இவனை கொன்று போட்டார்கள். நாதாப் பாஷா இவனை கொன்று போட்டான். ஏலா சிம்ரி இவனை கொன்று போட்டான். திப்னி உம்ரி இவனை கொன்று போட்டான். யோராம் யெகு இவனை கொன்று போட்டான். அகசியா யெகு இவனை கொன்று போட்டான். ஏசபேல் யெகுவின் கட்டளையின் பிரகாரம் அவனுடைய வேலையாட்கள் இவனை கொன்று போட்டார்கள். அத்தாலியாள் படைத்தளபதிகள் இவளை கொன்று போட்டார்கள். யோவாஸ் வேலைக்காரர்கள் இவனை கொன்று போட்டார்கள். அமத்சியா வேலைக்காரர்கள் இவனை கொன்று போட்டார்கள். சகரியா சல்லூம் இவனை கொன்று போட்டான். சல்லூம் மெனாகேம் இவனை கொன்று போட்டான். பெக்காகியா பெக்கா இவனை கொன்று போட்டான். பெக்கா ஓசையா இவனை கொன்று போட்டான். யூதா தேசத்தில் ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் மட்டுமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மற்ற சம்பவங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்தில் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை யெகு கொன்று போட்டான். அப்போது அகசியாவும் அங்கே இருந்ததினால் அவனும் கொல்லப்பட்டான். மற்ற கொலை சம்பவங்கள் எல்லாம் இராஜாங்கத்தின் சிம்மாசனத்தை பறிப்பதற்காகவே நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரவேலின் ஒரு ராஜாவாகிய சிம்ரி சதிகாரர்களின் கைகளில் சிக்கிக் கொண்டதால் தன்னை அவர்கள் கொன்று போடுவார்கள் என்று பயந்து தன் உயிரை மாய்த்து கொண்டான். இஸ்ரவேல் தேசம் பிளவுண்ட பின்பு யூதா தேசத்தை விட வடக்கு இஸ்ரவேல் தேசம் துன்மார்க்கமாக இருந்தது. ஆகையினால் அங்கு துன்மார்க்கமான பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. நாளாகமங்கள் புஸ்தகத்தில் நாதாபை பற்றி கூறப்படவில்லை. 1 ராஜாக்கள் 15:25-31, 1 ராஜாக்கள் 14:20 ஆகிய வசனங்களில் மட்டுமே நாதாபை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நாளாகமம் தவிர இஸ்ரவேல் ராஜாக்களின் வரலாற்றை விவரிக்கும் வரலாற்று புஸ்தகங்கள் வேறு சிலவும் இருந்திருக்க வேண்டும். பாஷா இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவானவுடன் முதல் வேலையாக எரபயாமின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போடுகிறான். எரபயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளது ஒன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. பாஷா எரபயாமின் வீட்டாரை அழித்து போட்டது கர்த்தர் ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. எரபயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. எரபயாமின் வீட்டார் அழிக்கப்பட்டார்கள். அதற்கான காரணம் வருமாறு, அவனுடைய பாவங்கள், பொன் கன்றுக்குட்டிகளை ஆராதிப்பதற்கு அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின சம்பவம். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலே பாஷாவை உயர்த்துகிறார். கர்த்தர் எரபயாமை சோதித்தது போல பாஷாவையும் சோதிக்கிறார். பாஷாவோ
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எரபியாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடக்கிறான். பாஷா எரமையாவின் விக்கிரக ஆராதனை காரியங்களில் ஈடுபட்டு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான். ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். ஆசாவின் 3ஆம் வருஷத்தில் பாஷா ஆட்சிக்கு வந்தான். ஆசாவின் 26ஆவது வருஷ ஆட்சி காலத்தில் மரித்தான். ஆசாவின் 36ஆவது வருஷ ஆட்சி காலத்தில் பாஷா யுத்தம் பண்ணினான் என்று 2 நாளாகமும் 16:1 கூறுகிறது. பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. பாஷா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து திர்சாவில் அடக்கமண்ணப்படுகிறான். அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான்.